ஸோ ஹலோ கைஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, இது வந்து நான் இன்னொரு வீடியோனா, நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஸோ அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவை மெயினாக. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பெட்ரோல் பங்கில் ஸ்கேம், இது வந்து நிறையா பேர் போட்டிருப்பாங்க, நானும் போடுவேன், ஏன்னா எனக்கு பர்சனல் நடந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து போட்டே ஆகணும். என்னன்னா, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து 200 பெட்ரோல் போட்டேன், 300 நான் பெட்ரோல் போட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் வந்து நான் பெட்ரோல் போட்டேன். ஸோ 300 போட்டேன், அதில் வந்து பவர் சம்திங் சூப்பர் பவர் எக்ஸ்பி பவர்ன்னு இருக்கும், ஸோ அது தான் நான் போட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 105 வருது, நான் 315க்கு போட்டேன். ஸோ அது போட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வண்டி வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் போயிடுச்சு, பட் அதுக்கப்புறமா போகல நான். அதனால் என்ன பண்ணேன், நேற்று ஒரு வாட்டி காலைல போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால திரும்ப நான் காலைல போட்டேன், 100 ருபீஸ்க்கு போட்டிருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பின்னு நினைக்கிறேன், எக்ஸ்பியா இந்தியன் ஆயிலான்னு தெரில, ஹெச்பி ஓகே, ஹெச்பிலாம் யாரும் ஹெச்பியா, ஆமாம் ஹெச்பியில் போட்டேன், 100 ருபீஸ்க்கு போட்டேன், நார்மல் தான் போட்டேன், பவர் கூட நான் போடல. ஸோ என் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 30-35 தரும். நான் நேற்று வந்து கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து சைதாப்பேட்டு வந்துட்டு சைதாப்பேட்டில் தான் நான் பெட்ரோலே போட்டேன், லைட்டாக வண்டி வந்து அமுங்கிற மாதிரி இருந்தது, ஸோ ஆஃப் ஆகிற மாதிரி இருந்ததுன்ற ஒரு காரணத்தினால சைதாப்பேட்டில் தான் வந்து போட்டேன். ஸோ சைதாப்பேட்டிலேருந்து டி நகர் போகிறதுக்கு கரெக்டாக வந்து 4-5 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும். வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ். ஸோ நான் அங்கேருந்து ஆஃபீஸ் போயிட்டேன், ஆஃபீஸ்லேருந்து திரும்ப ஈவினிங் நான் ஒரு 5:30 வண்டி எடுக்கிறேன், வண்டி எடுத்துகிட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் கூட முடிஞ்சிருக்காது, அதுக்குள்ளே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ பெட்ரோல் ஓப்பன் பண்ணி பார்த்தா பெட்ரோல் சுத்தமாக இல்லை, ட்ரை ஆகிடுச்சு வண்டி. நான் யோசித்தேன், காலைல 100 ருபீஸ்க்கு நான் போட்டேன், ஸோ அப்படி போட்டால் கூட நான் ஒரு 2 டேஸ் எனக்கு வண்டி ஓடும், 32 சம்திங் ஒரு கிலோமீட்டர் கூட வண்டி ஓடும், மேக்ஸிமம் 30 வச்சுக்கோங்களேன் வண்டி ஓடும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக காலி ஆகிடுச்சு பெட்ரோல், ஐயோ கேமரா எங்கேயோ போகுது, யா பெட்ரோல் வந்து காலி ஆகிடுச்சு. நான் யோசிக்கிறேன், நான் 100 ருபீஸ்க்கு போட்டேன் எப்படின்னா மைலேஜ் அட்லீஸ்ட் வரணும், 20 கிலோமீட்டர்ஸே மேக்ஸிமம் வரணும், சுத்தமாக 20 கிலோமீட்டர்ஸ் கூட 8 கிலோமீட்டர் ஷார்ப்பாக வந்திருக்குது. இது வந்து பெட்ரோல் பங்க்கில் உள்ளவன் பல தப்பா, அவன் போடுறது சரியாக போடலையா, இல்லை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், நான் கண்ட ஜீரோ கண்டா பார்க்காம விட்டேனா, அது ஆர் யாராவது பெட்ரோல் உருவிட்டாங்களா, ஏன்னா NS 200 அந்த பெட்ரோல் உருவதுக்கான ஆப்ஷன் அவ்வளோ கம்மி. ஈவன் தோ பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து நான் போட்டதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு வந்துருக்கணும், எனக்கு என்னமோ பெட்ரோல் பங்க் மேலே தான் டவுட்டாக இருக்குது, டக்குன்னு வச்சா எடுத்துட்டான் எனக்கு, அது ஈவினிங் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு அது. ஸோ நான் ஓகே அப்படின்ட்டு பெட்ரோல் பங்க் போய் செக் பண்ணலாம்னா டைம் இல்லை, நேற்று நான் வந்து ஊர் கிளம்புற மாதிரி ஒரு பிளானு, ஸோ அதனால் நான் வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து வந்துட்டேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு என் மேலே மிஸ்டேக் கிடையாது, வண்டி மேலே மிஸ்டேக் கிடையாது, பெட்ரோல் பங்க் மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக்கு. ஏன் அப்படின்னா அவங்க போட்டது பெட்ரோல் போடலன்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு 100 ருபீஸ் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் பவரில் கூட 100 ருபீஸ் போட்டுக்கிறேன், 105 அந்த எக்ஸ்பி பவருங்கிற அது இந்தியன் ஆயில் இருக்கிறதுல கூட நான் 100 ருபீஸ் போட்டிருக்கிறேன். எனக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் தரும், மேக்ஸிமமே 30 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன், மினிமம் 25-30 வந்துடும் சரிங்களா. எனக்கு இது வந்து ரொம்ப நேற்றுலேருந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு, சுத்தமாக எனக்கு வந்து ஐடியாவே இல்லை என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு, நான் இப்போ வரைக்கும் அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, ஏன்னா பெட்ரோல் பங்கில் நிறைய இடத்துல ஸ்கேம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கணும், நம்ம தான் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இஸ் த வீடியோ கைஸ் ஸோ நீங்கள் உங்களோட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துருந்ததுனா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம என்னன்றது கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் யார் யாருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு நடக்கல அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி வண்டி இப்போ வந்து ஓவரா பெட்ரோல் இழுக்குதுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தால் கூட எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கிறேன், மேபி இப்போ வந்து பெட்ரோல் வண்டி இழுத்துருக்கலாம், ஆர்எல்ஸ் நேராக உருவிருக்கலாம், உருவறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்கேஸ் உருவிருக்கலாம், ஆர்எல்ஸ் பெட்ரோல் பங்க்கில் இந்த ஸ்கேம் நடந்திருக்கணும். ஸோ இந்த 3 தான் என்னோடய தாட்டு, நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மீண்டும் இதே போல் நிறைய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அண்டில் ஸ்டே டியூன்ட் 512.